சார், டே பை டே இந்த ட்ரெஸ்ஸோட யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி டீம் போட்டிருக்கீங்க, அதோட அப்டேட் ஏதாவது இல்லை? டெய்லி ஸ்பெஷல் ட்ரைவ் போட்டு பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்பெஷல் ட்ரைவ் பண்ணுறோம். அப்புறம் கிடைக்கிற தகவல் அடிப்படையில் வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கியிருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 1,20,00,000 கிட்ட நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ராசஸில் வந்து கிட்டத்தட்ட 2.4 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வந்து இது பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டிஸ். இது தவிர சின்ன சின்ன இது இருக்கிற பண்ணுறவங்களையும் நம்ம எடுத்து நடவடிக்கை எடுத்துருக்கோம். குண்டாஸ்லையும் டிடைன் பண்ணுறோம். கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அவங்க மேலே. லாஸ்ட் வீக் வந்து இன்விசிபிள் நம்பர் பிளேட்ஸ் டூ வீலர்ஸ் எல்லாம் ஒரு 200 வெஹிக்கிள்க்கு மேலே இது பண்ணுறோம். சேம் அது கண்டினியூ ஆகுமா? ப்ளஸ் ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் இன்விசிபிள் நம்பர் பிளேட்ஸ். இது ஏன் இதை சொல்கிறோம்னா, நம்ம ஏஎன்பிஆர் கேமரான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். அது வந்து என்ன பண்ணோம்னா, அந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சொல்லிட்டு, அது டிராஃபிக் வயலேஷன்ஸ் எது இருந்தாலும் அதை ரீட் பண்ணும். அதுக்காக அந்த நம்பர் வந்து கரெக்டான நம்பராக இருக்கணும். இது ஆல்ரெடி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இந்த சைஸில் இந்த இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இம்ப்ராப்பர் நம்பர் பிளேட் இருக்கலாம். சில பேர் இந்த பைக்கு ஹை ஸ்பீட் பைக்கில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த காலேஜ் பசங்க அது இருந்தால் நல்லா இல்லைன்னு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வண்டிகள்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம். போன வாட்டி 120 வண்டி எடுத்தோம். தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் இருக்கும். என்னென்னா வந்து சாலை விதிகள் வந்து சாலையில் பயணிக்கும் அவர்களுடைய பாதுகாப்புக்கு இருக்குது. ஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் இதை பண்ணும்பொழுது சாலையில் இருக்கிற உயிர்வழி தடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் பண்ணிடுறோம். வீக்கெண்டில் இந்த மாதிரி பைபாஸ் சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேஸ் பைக்கர்ஸ் ரீல்ஸ் பதிவிடுறது. நம்ம சைட்லேருந்து கேஸ் போட்டாலும் இன்னும் அது கேஸ் போட்டுட்டு வெஹிக்கிளை சீஸ் பண்ணுறோம். மானிட்டரிங்கில் தான் இருக்குது, கரெக்டாக ஆள் போட்டு மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கடும் நடவடிக்கை எடுத்துருக்கோம். தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு எடுத்துருவோம். ஆல்ரெடி முக்கியமான சிக்னல்ஸ்லாம் சிசிடிவி கேமரா போட்டு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை? சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஜியோ கோஆர்டினேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். லேட்டிடியூட் லேண்டிடியூட் எடுத்து அதை வந்து நம்ம மேப்பிங் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். எந்தெந்த கேப்பில் வந்து நமக்கு தேவைப்படுதுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் இந்த கேப்பு ஐடென்டி பண்ணி அதில் நிறைய கேமரா என்னென்ன கேமரா இன்னும் நமக்கு தேவைப்படுது, பண்ண எப்படி பண்ணலான்றதையும் நம்ம சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம். காலேஜில் ஏற்கனவே காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்து அக்லேயே ரோட் சேஃப்டி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம இந்த அவங்க மூலமாகவும் இதை அவேர்னஸ் கொடுத்து அதை வந்து அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தி இதை வயலேஷன் இல்லாமல் பார்க்கணுன்றதையும் நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.